ராமேஸ்வரத்துக்கு போங்க, எல்லாரும் ராமநாதரை ஒரு கும்பிடு போடுவோம், அதோடு போடுவோம் எல்லாரும். அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னு யாரும் பார்க்கறது இல்லை. ராமநாதருக்கு பின்புறம் முதல் பிரகாரத்தில் கல் உப்பினால் செய்யப்பட்ட லிங்கமும் அம்பாலும் இருக்கு. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக அதுக்கு அபிஷேகம் ஆனது, ஒரு உப்பு கூட கரையாம இருக்கு. ஏன் தெரியுமா? ஸ்ரீ வித்யா எனப்படுகிற ஆவரண பூஜைக்கு விளக்கம் எழுதிய பாஸ்கர ராயர் என்கின்ற மகான் ராமேஸ்வரத்துக்கு வந்தார். ஒரு நாள் ஒன்றுக்கு 5000-6000 லிட்டர் கங்கை தண்ணீர் அதில் ஊற்றுகிறார்கள். அப்படின்னா மண்ணு கரைந்து போயிருக்க வேண்டும். கரையாம லிங்கம் நிக்குதுன்னா அது எப்படி மணலாகும்? உடனே சிரிச்சுக்கிட்டு இதுக்கு ஏன்னு கேட்கறியா? உன் கண்ணு முன்னாலேயே இந்த உப்பை ஒரு லிங்கமாக நான் வடிக்கிறேன், இதனை ஒரு அம்பாலா வடிக்கிறேன். அம்பாளுக்கு மனோன்மணின்னு பேரு, சுவாமிக்கு வஜ்ரேஸ்வரர்னு பேர். பச்சா, இப்போ உன்னால எத்தனை குடம் தண்ணியை கொண்டாந்து இதுல ஊத்த முடியுமோ ஊத்துன்னு. அவனும் ஆயிரக்கணக்கான குடங்களால் அந்த தண்ணீரை எடுத்து எடுத்து அந்த உப்புல ஊத்தினான். இன்று வரையில் அந்த லிங்கம் கரையவில்லை. பாஸ்கரராயர் சொன்னார், சாதாரண மாடினன்னா ஒரு மனிதன் நாம் பிடிச்சு உப்புனால வைத்த லிங்கத்தையே உன்னால கரைக்க முடியவில்லையே. ஜெகத் ஜனனியாக இருக்கிற அந்த மகா சக்தியாக இருக்கிற அந்த சீதை பிடித்து வைத்த லிங்கம் எப்படிடா கரையும்னு கேட்டேன். இன்னைக்கும் அந்த லிங்கத்தை